வணக்கம் I am ஐ அம் சாய்சனா ஐ எம் ஸ்டெனியின் ப்ளூ தன்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஐ எம் ஆல்சோ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கு நம்ம விலங்குலகத்தில் பகுதி மூணு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம குளியுடலிகள் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம் குளியுடலிகள் அப்படின்றது நீர்வாழ் உயிரினங்கள் ஆகும் இவை வந்து பெரும்பாலும் கடல் தண்ணியில் வாழும் அப்படி இல்லைனா சில த நல்ல தண்ணி இருக்கு இல்லையா அதுலேயும் வாழக்கூடியதான் வந்து குழியுடலிகள் இவை வந்து பல செல்லாதான ஆர சமைச்சீர் மற்றும் திசு அளவிலான கட்டமைப்பை பெற்றது தான் வந்து குழியுடலிகள் உடல் முழுவதும் வந்து புற அடுக்கு அக அடுக்கு அப்படின்னு இரண்டு அடுக்குகள் இருக்கு உயிரினங்கள் வந்து பாலின அப்படி இல்லைன்னா பாலின முறையில் வந்து இனப்பெருக்கம் செய்து இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஜெல்லி மீன் இது ரெண்டும் தான் வந்து உடற்குழிக்கு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம தட்டை புழுக்கள் அப்படின்னா என்னன்றத பற்றி பார்க்கலாம் இவை வந்து இருபக்க சமச்சீருடைய மூ அடுக்குகள் கொண்ட உடற்குழியற்ற விலங்காகும் இவை வந்து பெரும்பாலும் ஒட்டு உண்ணிகள் அதாவது ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா கூட போதும் அந்த உயிரினம் வந்து அந்த பொருள்லேயே ஒட்டியிருக்கும் இல்லையா அந்த வகையை சார்ந்தது இவை வந்து இரண்டு பால் அதாவது பாலின மற்றும் பாலிலா இனப்பெருக்கத்திலே வந்து உயிரினங்கள் ஆகும் இவை வந்து ஆண் மற்றும் பெண் இனப்பெரு இனப்பெருக்க உறுப்புகளாக ஒரே உயிரியல் ஆகும் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கல்லீரல் புழு அதுக்கப்புறம் நாடா புழு இப்போ உருளை புழுக்கள் அப்படின்னு என்னன்றத பற்றி பார்க்கலாம் இவை வந்து இருபக்க சமச்சீருடைய மூ அடுக்கு கொண்ட விலங்கு இவை வந்து பொய்யான உடற்குழி அதாவது உடற்குழி இருக்கும் அப்படி இல்லைன்னா இல்லாமல் தானே இருக்கும் ஆனால் இது வந்து பொய்யான உடற்குழியை கொண்டது இதன் வந் இதனுடைய உடல் வந்து உருளை வடிவமாக இருக்கும் அதுக்கப்புறம் இதனுடைய முனைகள் வந்து கூர்மையாக இருக்கும் இதனுடைய கண்டங்கள் அற்ற கண்டங்களே இதில் இருக்காது இதனுடைய மேற்புறத்தில் வந்து கியூட்டிகள் என்னும் மெல்லிய உரையால் உடல் சூழப்பட்டிருக்கு இப்போ வளைத்தசை புழுக்கள் அப்படின்னா என்னன்ற பற்றி பார்க்கலாம் இவை வந்து இருபக்க சமச்சீர் அதுக்கப்புறம் மூவடுக்கு கொண்ட இதில் இருக்கக்கூடிய உடற்குழி வந்து உண்மையான உடற்குழி அதுக்கப்புறம் உறுப்பு மண்டலங்களுடைய முதல் உயிரினம் தான் வந்து வளைத்தசை புழுக்கள் இதன் உடலானது வந்து கண்டங்கள் பெற்று வளையங்கள் பெற்று ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படுது இவை இருபால் அல்லது ஒருபால் உயிரினங்கள் ஆகும் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மண்புழு புழு இப்போ கணுக்காளிகள் அப்படின்னா என்னன்ற பற்றி பார்க்கலாம் கணுக்காளிகள் அப்படின்றது விலங்குலகிலேயே மிகப்பெரிய தொகுதி தான் வந்து கணுக்காளிகள் இது இருபக்க சமச்சீருடைய மூவடுக்கு கொண்ட உண்மையான உடற்குழியுடைய விலங்கு இதனுடைய உடல் வந்து தலை மார்பு வயிறு என பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கண்டமும் வந்து ஒரு ஜோடி இணைப்பு கால்களை பெற்றிருக்கு நன்கு வரையறுக்கப்பட்ட இரத்த குழல்கள் இல்லாததால் இது வந்து உடற் முழுவதும் சுற்றி வருது என்னது ரத்தம் வந்து உடல் முழுவதும் சுற்றி வருது இந்த வகை ஓட்டத்துக்கு வந்து திறந்த வகை இரத்த ஓட்டம் அதாவது ஓப்பன் சர்க்குலர் சிஸ்டம் எனப்படும் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இறால் நண்டு கரப்பான் பூச்சி மரவட்டை இப்போ நம்ம மில்லுடலிகள் அப்படின்னு என்னன்றத பற்றி பார்க்கலாம் இவை தண்ணீர் அதுக்கப்புறம் கடல் மற்றும் நிலம் போன்ற பல தரம் பட்ட இடங்கள்ல வந்து வாழும் தன்மை பெற்ற மிகப்பெரிய தொகுதியை சேர்ந்த விலங்கு தான் வந்து ஆகும் மெல்லி மென்மையான உடல் அமைப்பும் கொண்டவை இதுல இருக்கக்கூடிய உடல் வந்து தலை தசையில்லா பாதம் மற்றும் உள்ளுறுப்புகள் என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு செவுகள் அல்லது நுரையீரல் மூலமாகவோ இரண்டின் மூலமாகவோ வந்து சுவாசம் நடைபெறுது இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தோட்டத்து நத்தை அதுக்கப்புறம் ஆக்டோபர்ஸ் முத்தோழிகள் அப்படின்னு என்னன்ற பற்றி பார்க்கலாம் இந்த உயிரினங்கள் வந்து அனைத்துமே கடல்ல தான் வாழுது இவை மூவடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்பு அதுக்கப்புறம் உண்மையான உடற்குழி கொண்டது இதனுடைய வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா நுண் இடுக்குகளில் வந்து முட்களால் சூழப்பட்டிருக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் அதுக்கப்புறம் கடல் குப்பி அடுத்து அரை நாணிகள் அப்படின்னா என்னென்னா இவை மென்மையான புழு கொண்டு கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் கண்டங்கள் அற்ற உடலை கொண்டு உயிரினங்களாகும் இவை இருபக்க ஆர சமச்சீர் மற்றும் உண்மையான உடற்குழியை கொண்டுள்ளது மேலும் இவை வந்து வலையை வலைகள் வந்து தோண்டி வாழும் உயிரினம் ஆகும் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பலனோ கிளலஸ் இதோட பகுதி மூணு முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பகுதி நாலு பார்க்கலாம் நன்றி